ஆவடி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 55ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பங்கேற்று வீரர்களின் சாகசம் மற்றும் கலைகளை கண்டுகளித்து பரிசுகளை வழங்கினார். இன்றியமையாத பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் என அமைச்சர் நெகிழ்ச்சிபட தெரிவித்தார். ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 55ஆம் ஆண்டு தொடக்க தின விழா அங்குள்ள வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் உணவு திருவிழா, விளையாட்டுப் போட்டிகள், சிஆர்பிஎஃப் பணியாளர்களின் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் என வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் அவர் பேசுகையில், தேசத்தின் அமைதியை காப்பதிலும் தேர்தல்களை அமைதியான முறையில் நடத்துவதிலும் சிஆர்பிஎஃப் முக்கிய பங்காற்றுகிறது என பாராட்டினார். இதைத் தொடர்ந்து விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்வில் ஆவடி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஐஜி தினகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர், சிஆர்பிஎஃப் படையினர் தேசத்திற்கு அளித்து வரும் பல்வேறு வகையான பாதுகாப்பு பணிகள் குறித்து பட்டியலிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 215 தீவிரவாத தாக்குதல் முயற்சிகளை சிஆர்பிஎஃப் படையினர் முறியடித்துள்ளனர். 10,526 தீவிரவாதிகளை கைது செய்துள்ளனர். அதேபோல் 1,991 பேர் ஆயுதங்களுடன் சரணடைந்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5,176 ஆயுதங்கள், 54,346 கிலோ வெடிபொருட்கள், 2,917 வெடிகுண்டுகள், 4,034 ஜெலட்டின் குச்சிகள், 13,856 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் 10 கோடிக்கு மேல் இந்திய பணம் அமெரிக்க டாலர் என பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முப்படை எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பணிகளும் முக்கியம். உள்நாட்டில் கலவரமோ கலவரக்காரர்களையோ கட்டுப்படுத்தி நாட்டை அமைதியாக வைத்து மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ தங்களது பணி அளவில்லாதது. மேலும் அவரவர் பணியை தங்கு தடையின்றி செய்து இயல்பான வாழ்க்கை வாழ நீங்கள் அளிக்கும் பாதுகாப்பே காரணம். அதற்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் நாசர் நெகிழ்ச்சிபட தெரிவித்தார். மூர்த்தி அவர்களே மற்றும் இந்த பகுதியுடைய கவுன்சிலர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் பணியாற்றுகின்ற தோழர்களே, அவருடைய குடும்பத்தார்களே, இங்கே பலவித கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த மத்திய ரிசர்வ் போலீஸினுடைய ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாக பார்ப்பதற்கு பெருமையாகவும், அதே நேரத்தில் சில பொறாமையாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய தினகரன் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார். அவருக்கு எனது மனமான நன்றியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்வதாக்கா, கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று சொல்வார்கள். ஏர்முனை இல்லைன்னா போர்முனை இல்லைன்னு சொல்வார்கள். ஏரோட்டம் இல்லை என்றால் தேரோட்டமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உழவனுக்கு மரியாதை கொடுக்கின்ற நாடு நம் நாடு. அதான் மகாத்மா காந்தி அப்பவே சொன்னாரு, நம்முடைய நாடு விவசாய நாடு, இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயி என்று சொன்னார். ஆனால் அந்த விவசாயிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, உழவு தொழில் ஒழுங்கா செய்யணும்னாக்கா அவர்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய ரிசர்வ் போலீஸ் மாதிரி இருந்தாதான் நிச்சயமா முடியும். உதாரணத்திற்கு சொல்லனாக்கா, நடந்த வார்கள் பல போர்கள் இருந்தாலும் அந்த போர்களுடைய சிஆர்பியுடைய பங்களிப்பு என்ன? உள்நாட்டு கலவரம், அதே போன்று உள்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அச்சுறுத்தல், உள்நாட்டில் ஏற்படுகின்ற பேரிடர் மேலாண்மை, அது ட்ரௌட்டா இருக்கலாம், ஃபிளட்டா இருக்கலாம், அல்லது சுனாமி மாதிரி போகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பு மகத்தானது, மாபெரும் சிகரத்துக்கு ஒப்பான விஷயமாகும். அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தா
மறந்துறீங்க மறந்து போனதால இன்னைக்கு உள்நாட்டு பாதுகாப்புக்கு வீராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சிஆர்பிஎஃப் சென்ற அன்பு சொல்லுங்கள் அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நாட்டை பாதுகாப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு கடந்த காலத்து நிகழ்வுகள் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்னன்னா ஃபிளட் கடுமையான வெள்ளப்பெருக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட முட்டியளவு தண்ணீர் இருந்தது ஒவ்வொருத்த வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4 அடி தண்ணி 5 அடி தண்ணி நகர்ப்புறங்கள் அந்த நேரத்தில் இவர்கள் ஆற்றிய பங்கு மிகவும் பெரியது நான் இப்போ சேர்மனாக இருக்கேன் இவங்கள்ட்ட கேட்கவே இல்லை ஜீசஸ் கூட என்ன சொன்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கும் கேட்காமே கொடுத்த பெருமை சிஆர்பிஎஃப் அந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் நேரடியாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து பெரிய வேன் அந்த வேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு மொத்தமாக இருக்கிறாங்க மிட்டில எனக்குரிய பார்டர்ல இருக்கிற ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க பார்டர் ஃபோர்ஸ்க்கு இருக்கிறவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு இருக்கும் அதே மாதிரி இறக்கிட்டே இருக்கிறாங்க அங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு இருக்கு ஆனால் கடையில் வாங்குறதுக்கு பொருள் வாங்குறது கடை இல்லை எல்லா கடையிலும் தண்ணி போந்துருச்சு எல்லா கடையும் முடியுது அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் 10 பால் 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 பவுடர் வேறு கொடுத்தாங்க பால் பவுடர் வேறு கொடுத்து அது எதுவும் பார்த்தீங்கன்னா எங்களையும் பிரிம்பிக்க வச்சாங்க அந்த அளவுக்கு இயற்கை பேரிடர் ஏற்பட்ட காலத்தில் அவர்கள் ஆற்றிய பாங்கு மிகவும் மகத்தானது உண்மையிலே அதை பார்த்து பெருமைப்பட்டோம் மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆகவே நமக்குள்ளே நம்ம நேசக்கரை நீட்டுவதற்கு இது பண்ணி நம்ம ஆயுதப்படையை சேர்ந்தவர்கள் ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் கூட வராங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சோம்